ஒரு கம்பு எடுத்துட்டு ஒரு கம்பு எடுத்துட்டு உனக்கு ஒரு ஐடியா சொல்லுங்க. ஒரு கம்பு எடுத்துட்டு நான் கொத்தனார மீதி கம்பியை வைங்க, யூடியூபுக்கு வேணும். கம்பியை வேஸ்ட் ஆகாமல் வெட்டு பாருங்களேன். ஒரு இஞ்சி குறைச்சே வெட்டுதேலா, அது வேணும், அது வேணுங்க. மத்தியில் அப்படியால இந்த இது நேருக்குலாம், இது நேருக்குலாம் மொதல் இது ஒரே மாதிரி தான் வரும். இது பெருசாலாம் இருக்குது. ஆமாம், ரெண்டு ஒரு தாங்க. இது இதெல்லாம் வருது கொஞ்சம் ஒரு ஒரு வேற கடை சைடு இங்கே வருது, அந்த சைடு இந்த மொதல் இது வருது. அப்போ அங்கேருந்து இப்போ நீங்கள் போடலாம் தள்ளி கேமிச்சாரு துறப்பா. ஒரு நிமிஷம் துறப்பா, அந்த சைடு உட்காந்து பிடிங்க, இந்த சைடு உட்காந்து பிடுங்கட. அதெல்லாம் களவத்தி வச்சு ரேஸாக வெட்டி விடேன், களவத்தி வச்சு வெட்டி விடுட. மாதிரி இது நேரம் கோடு போடு, இது நேரம் வருது. இந்த கரை விட்டு தான் இது நேரம் வருது. செடி நேரம் செடி இருக்குல்ல, செடி நேரம் வருது. இந்த சைடு இப்படி அளக்குது, இந்த மொதல் கட்டம் தானே இப்படி அளக்குது. இந்த சைடு வந்து இது வரைக்கும் வந்துதான் கொஞ்சம் பெருசாக இருக்குங்க. இந்த நீளம் இங்கே இருக்கு, இந்த சைடு கட்டாக வந்து இல்லை, இதில் தானே சொன்னேங்க. இதுலேருந்து இதுலேருந்து இது வரைக்கும் வருது, அப்படியே இருக்கு அங்கே பாரு. இது வரையும் இருக்கு, அது நேரம் கோடு போட எப்படி வருதுன்னு பார்ப்பா. அங்கேருந்து கோடு போட அந்த தொட்டி என்ன பண்ணணும், இங்கே உள்ளே இங்கே தோண்ட முடியாது, அங்கே தான் தோண்டணும். அங்கேருந்து எவ்வளோ தூரம் விடணும்னு பாருன்னு அங்கேருந்து நான் அளந்திருக்கல. அதில் அதில் அங்கேருந்து நேரம் ஒரு கோடு போடு பார்ப்போம் எங்கே வருதுன்னு. அங்கேருந்து தொட்டி அலை தொட்டி எவ்வளோ தூரம் இருக்குன்னு